தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு 7 ஆண்டுகளை நிறைவு செய்து 8வது ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. பாரத பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசின் 7 ஆண்டுகால சாதனை ஒரு பார்வை. 2014 ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணி வெற்றி பெற்று மோடி அவர்களின் தலைமையில் மத்தியில் ஆட்சி அமைத்தது. மீண்டும் 2019 நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணி அறுதி பெரும்பான்மையோடு வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டது. மே 2014 முதல் மே 2021 வரை இந்த 7 ஆண்டுகளில் பிரதமர் மோடியின் தலைமையிலான மத்திய அரசு செய்த மக்கள் நலப் பணிகளை குறித்து விரிவாக பார்ப்போம். ஒரே நாடு ஒரே வரி என்னும் முக்கிய வரி சீர்திருத்தத்தின் கீழ் சரக்குகள் மற்றும் சேவைகள் வரி, அதாவது GST, பொருளாதாரத்தை புதிய உச்சத்திற்கு கொண்டு செல்ல உதவியுள்ளது. வரி வலையிலிருந்து தொழில்துறையினரும் வர்த்தகர்களும் நிவாரணம் பெற்றபோது வருவாய் இழப்பும் குறைந்தது. 2021 மார்ச் மாதத்தில் 1.23 லட்சம் கோடி ரூபாய் சரக்குகள் மற்றும் சேவைகள் வரி வசூலிக்கப்பட்டுள்ளது. 6வது மாதமாக வரி வசூல் 1 லட்சம் கோடியை தாண்டியுள்ளது. முதல் முறையாக நேர்மையான வரி செலுத்துவோருக்கு மதிப்பளிக்கும் வகையில் முகமற்ற மதிப்பீட்டு முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விவாத் சே விஸ்வாஸ் என்னும் திட்டத்தின் மூலம் நிலுவையில் உள்ள வழக்குகளை குறைக்க முயற்சி எடுக்கப்பட்டது. வருமான வரி தாக்கல் செய்வோரின் எண்ணிக்கை 2.5 கோடியாக அதிகரித்துள்ளது. உலகம் எப்பொழுதெல்லாம் பொருளாதார நெருக்கடியை சந்திக்கிறதோ அப்போதெல்லாம் இந்தியா அதனை தவிர்த்து வந்துள்ளது. இந்தியாவின் பொருளாதாரத்திற்கு முதுகெலும்பாக வேளாண்மையும் குறு சிறு நடுத்தர தொழில்களும் செயல்பட்டதே இதற்கு காரணம். பொருளாதாரத்தில் 29% கொண்டுள்ள MSME சிறு குறு நடுத்தர தொழில்கள் பிரிவின் வரையறை மாற்றப்பட்டுள்ளது. GDP-யில் 50% என்ற அளவிற்கு இதனை உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. வங்கிகள் எதிர்நோக்கும் மோசமான பொருளாதார நிலையை ஈடுகட்டவும் அதிகரித்து வரும் கடன் பற்றாக்குறையை குறைக்கவும் 27 பொதுத்துறை வங்கிகளை 12 வங்கிகளாக இணைக்க முடிவு செய்யப்பட்டது. 2018 மார்ச் மாதம் 11.5% இருந்த வாராக்கடன் விகிதம் 2019 மார்ச் மாதத்தில் 9.3%, 2020 மார்ச்சில் 8.5% குறைந்துள்ளது. இதுவரை அரசு நிர்வாகம் கடன்கள், மின்சாரம், தண்ணீர் போன்றவற்றை தொழில் நிறுவனங்களுக்கு சலுகை விலையில் அளித்து வந்தன. ஆனால் முதல் முறையாக உற்பத்தியில் சிறப்பாக செயல்படும் 13 தொழில் பிரிவுகளுக்கு மத்திய அரசு ஊக்குவிப்பு சார்ந்த தொகுப்பை அறிவித்துள்ளது. 1.97 லட்சம் கோடி ரூபாய் உற்பத்தி சார்ந்த ஊக்கத்தொகை, அடுத்த 5 ஆண்டுகளில் $500 பில்லியன் உற்பத்தியை உருவாக்கி 1 கோடி புதிய வேலைகளையும் ஏற்படுத்தும். அந்நிய முதலீட்டுக்கான விதிமுறைகளை அரசு தளர்த்தியுள்ளது. பாதுகாப்பு, காப்பீடு, ரயில்வே போன்ற துறைகளில் அந்நிய முதலீடு அனுமதிக்கப்பட்டுள்ளது. இது உற்பத்தி வளர்ச்சிக்கு வழிவகுத்ததுடன் நாட்டில் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கியுள்ளது. 42 கோடி ஜன்தன் வங்கி கணக்குகள் 6 ஆண்டுகளில் துவக்கப்பட்டுள்ளன. ஊரக பகுதிகளில் 64% கணக்குகள் துவக்கப்பட்டுள்ளன. 55% கணக்குதாரர்கள் தொழிலாளர்களாக உள்ளனர். தற்போது 1,45,000 கோடி ரூபாய் டெபாசிட் செய்யப்பட்டுள்ளது. ஜன்தன் திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு வீட்டின் ஒவ்வொரு உறுப்பினரும் தற்போது வங்கிக் கணக்கு பெற்றுள்ளனர். ஸ்டாண்டப் இந்தியா திட்டத்தின் கீழ் 25,000 கோடி ரூபாய் உதவி வழங்கப்பட்டுள்ளது. முத்ரா திட்டத்தின் கீழ் இதுவரை 28 கோடி கடன் கணக்குகளுக்கு இதுவரை சுமார் 14.96 லட்சம் கோடி ரூபாய் கடன் வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் சுமார் 1.12 கோடி பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைத்துள்ளதாக நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்தி பிரிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. April 2020 முதல் March 2021 வரை அந்நிய முதலீட்டு வரவு $72.12 பில்லியன் அளவாக உள்ளது. இது வரலாறு காணாத அதிக அளவாகும். இந்தியாவில் டிஜிட்டல் பரிவர்த்தனைகளை மேம்படுத்த பட்ஜெட்டில் இந்த ஆண்டு ரூபாய் 1,500 கோடிக்கு வகை செய்யப்பட்டுள்ளது. 2020 இந்தியா டிஜிட்டல் பரிவர்த்தனைகளில் அமெரிக்கா, சீனா ஆகிய நாடுகளை முந்தியுள்ளது. 2016 ஆகஸ்ட் முதல் 2021 மார்ச் வரை பீம் செயலி மூலம் 4 டிரில்லியனுக்கும் அதிகமாக பரிவர்த்தனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மத்திய அரசின் 7 ஆண்டுகால சாதனை நாளை மீண்டும் தொடரும்.